ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மா வீட்டில் வந்து எனக்கு சார் எல்லாமே அசுப சகுனமாக காமிக்குது, இந்த சுப சகுனமாக எனக்கு வரவே இல்லை சார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அசுப சகுனம் நான் ரொம்ப பயந்துடுறேன் சார், இதாகுமோ அதாகுமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, ரொம்ப கலக்கம் ரொம்ப பயம் ஜாஸ்தியாகிறது, எது நடக்குமோ எனக்கு தெரியலையேன்னு நான் ஒரு வழிபாடு சொன்னேன். அந்த வழிபாட்டுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே சுப சகுனமாக மாறிடுது, அந்த சுப சகுனம் ஒரே வாரத்தில் அவளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னேன். அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க மருதாணி கொடுத்தா அது ஒரு சந்தோஷமாக இருந்தது, மாவிளை கொடுத்தா அது ஒரு சந்தோஷமாக, கோயில் பிரசாதம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது எப்படி ஏற்பட்டது, என்ன பரிகாரம் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நான் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், கரெக்டாக அவங்கள கோயிலில் சந்திக்கும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா சதுர்த்தி அன்னைக்கு சந்திச்சிருக்கேன், நான் சொன்ன பஞ்சமி வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளுக்கு வளையல் வந்து மஞ்சக்கையில் கோத்து அம்பாளுக்கு சாத்துங்க, வேப்பலை வீட்டிலேருந்து எடுத்து கட்டி அம்பாளுக்கு மாலையாக சாத்துங்க, வீட்டினுடைய வாசல்லையும் சாத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வீட்டினுடைய வாசலில் சாத்தி ரெண்டு இடத்துல சொருகி விட்டு வீட்டில் இருக்கிற எல்லா கதவுகிட்டையும் அழகாக மாட்டி விட்டாங்க, அம்பாளுக்கு பஞ்சமினிக்கு வாராகி அம்பாள் படம் வச்சு அழகாக வளையல் மாலை சாத்தினாங்க, வளையல் மாலை மட்டும் இல்லை வேப்பலை மாலையும் சாத்தினாங்க, அதுக்கப்புறம் அந்த வேப்பலை மாலையை சாத்தி அம்பாளுக்கு அந்த வேப்பலையிலே அர்ச்சனையும் பண்ணால் அதை எடுத்துட்டு ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டாள். அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சதுர்த்தி பஞ்சமி அன்னைக்கு இது பண்ணால், சஷ்டி அன்னைக்கு முருகருக்கு அர்ச்சனை பண்ணால் அரளி புஷ்பத்தை ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னேன், அரளி புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து அதையும் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டாள், அதாவது சஷ்டி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணால் அரளி புஷ்பத்தினால வீடு முழுக்க தெளிச்சு விட்டாள். அடுத்தது ரெண்டாவது ஆச்சு, ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணி இந்த துளசியை எடுத்துன்னு வந்து அதையும் தண்ணீர் விட்டு பன்னீர் விட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டான். மூணாவது விஷயம், இது எல்லாமே அஞ்சு நாளில் அவங்க பண்ணிட்டாங்க, ஆறாவது நாள்லேருந்து ரிசல்ட் மாறிடுது அவங்களுக்கு, நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது, வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது, மனசில் ஒரு திருப்தி இருந்தது, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே சந்தோஷமாக இருக்குது சார், வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரதுக்கே பிடிக்கல, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே சந்தோஷமாக இருந்தது, பாசிட்டிவாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். ஸோ ஒரே வாரத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய நம்பிக்கை தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்லும் போது கோயிலேருந்து அந்த பரிகாரத்தை சொன்னேன், அது ஒரு பெரிய எனர்ஜி அவங்களுக்கு, ஸோ இறைவன் வந்து ஏதோ ஒரு நல்லது அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இன்றைக்கி நான் சொன்ன இந்த பரிகாரத்தை கடைப்பிடிங்க, வீட்டில் நெகட்டிவாக இருக்கிறது போய் பாசிட்டிவாக உங்களுக்கு எல்லாம் மாறிடும், சக்ஸஸ் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம், வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவர், உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.